சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை முதல் யூ நேர்களுக்கு வணக்கம் இந்த வார திரை விமர்சனத்தில் ஜமா திரைப்படத்தை பற்றி நம்ம பார்க்க ஜமா அப்படின்னா சபா அப்படிங்கிற இன்னொரு அர்த்தம் சொல்லப்படுது தெருக்கூத்து சபா நாடக சபா அந்த சபாவுக்கு பேர் தான் ஜமா அப்படிங்கிற வச்சுருக்காங்க இந்த ஜமாங்கிற வார்த்தை ரொம்ப பழைய காலத்து வார்த்தை அப்போ யூஸ் பண்ணதை அப்படியே இந்த படத்துக்கும் வச்சுருக்காங்க இந்த படத்தை வந்து பண்பாட்டு கலையான இந்த திருக்குத்து வந்து இன்னும் மறையலை அப்படின்னு ஒரு பறைசாற்றுகிற படமாக தான் இந்த படத்தை பார்க்க முடியுது இந்த படத்தை சாய் தேவானந்த் சாய் வெங்கடேஸ்வரன் சசிகலா மூணு பேரும் தயாரிச்சிருக்காங்க கதை வசனம் எழுதி இயக்கியிருக்காரு பாரு இளவழகன் இசை இசைஞானி இளையராஜா எடிட்டர் பார்த்தா கேமரா கோபாலகிருஷ்ணன் கலை இயக்குனர் ஸ்ரீகாந்த் கோபால் ஆடைகள் அபி நந்தினி நடனம் கிருஷ்ணன் திருக்கூத்து வாத்தியார் நடிகர்கள் பார்த்தா பாரி இளவலகன் அவரே இந்த படத்தை இயக்கியிருக்காரு கதவசம் எழுதி நடிச்சு ஹீரோவும் நடிச்சிருக்காரு அவர் கூட சேத்தன் அம்மு அபுராமி இன்னும் சொல்ல நடிச்சுக்காங்க இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு சொன்னீங்கன்னா திருக்கூத்தில் நடக்கிற ஒரு துரோகத்தை பற்றிய கதை பொதுவாக துரோகன்றது எல்லா துறையில் இருக்கும் இப்போ தமிழ் சினிமாவில் பார்த்துட்டு எத்தனையோ படங்களை பார்த்துருவோம் அது காவல்துறையாக இருக்கட்டும் மருத்துவத்துறையாக இருக்கட்டும் எந்த துறையை பற்றி சொன்னாலும் அங்கே அந்த கதைக்கு ஒரு திருப்பு மனை அந்த துரோகம் அப்படிங்கிற ஒரு தான் அது வந்து திருக்கூத்தில் இருக்குது இந்த திருக்கூத்து ஏன் அழிஞ்சிச்சு எதனால் அப்படிங்கிறது வந்து படத்தில் ரொம்ப விளக்கமாக செஞ்சிருக்காங்க ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்தா ஒரு மன நிறைவு நமக்குலாம் எனக்குலாம் நிச்சயமாக கிடச்சது ஸோ இந்த படம் வந்து ரசிகர்களுக்கும் பெரிய ஒரு நம்பிக்கை தரும்னு நினைக்கிறேன் இளையராஜாவுக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டால இருக்குது ஒரு தனி எதிர்பார்ப்பு இந்த படத்தில் ஒரு இருக்குது அப்படிங்கிறதா உண்மை பொதுவாக ஒரு கதாநாயகர் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாக அப்படின்னு நடித்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் படம் கணக்கு எடுக்கலாம் ஒரு மருத்துவராக வழக்கறிஞராக பார்த்தா ஐநூறுக்கும் மேற்பட்ட படங்களை சொல்லலாம் இது மாதிரி எல்லா கதாநாயகர்களுமே பார்த்தீங்கன்னா என்ன கேரக்டர் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சொன்னால் நூற்றுக்கு இரநூறு ஐநூறு ஆயிரம் அப்படி தாண்டும் ஆனால் இந்த தெருக்கூத்தை பற்றி சொன்ன படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரல் விட்டு தான் என்ன முடியும் இப்போ உள்ளனா கமல் சார் வந்து அந்த திருக்கூத்தை பற்றி லைட்டாக ஒரு ஒரு பத்து நிமிஷம் படமாக காமிச்சிருப்பாங்க அதை தாண்டி உதாரண படத்தில் நான் திருக்கூத்தை பற்றி சொல்லியிருந்தாலும் அந்த படத்தில் வந்து ஒரு கமர்ஷியலாக சாங்கு மற்ற காமெடி அப்படிங்கிற விஷயத்தை ஒரு திணிச்சிருப்பார் முழுக்க முழுக்க சொல்லலாம் அதை தாண்டி அவள் பெயர் தமிழரிசி அப்படிங்கிற படத்துலேயும் திருக்கூத்தை மையமாக வச்சு எடுத்த படம் பட் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா குடும்பம் அக்கா தங்கச்சி அப்படின்னு ஒரு சென்டிமெண்ட்டும் அதாவது இடைச்சொர்களாக ஒரு கமர்ஷியல் கொஞ்சம் சேர்த்து ஆனா என் பார்வையில முழுக்க முழுக்க திருக்குத்த மட்டும் சொன்ன படமா தான் இந்த படம் நான் பார்க்க முடியுது உண்மையிலே மனசு நிறைஞ்சு வெளியில வந்தேன் படத்தை பார்க்குறவங்க யாருமே எழுந்து அந்த பக்கம் இந்த பக்கம் நகரில் அப்படியே எல்லாருமே பார்த்தாங்க என்ன ஒரு விஷயம் கேட்டோன்னா ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு படம் நம்ம வழக்கமாக சினிமா பார்த்து பார்த்து பார்த்தோம்னா ஒரு ஆரம்பிக்கும் போது தெரியும் வருவாங்க அவங்க போவாங்க சண்டை போடுவாங்க சிலட்டு தண்ணி தண்ணி பார் இப்படி மாதிரி காட்சிகளை பார்த்துட்டு பார்த்துட்டு ஒரு தெருக்கூத்தை மைய பற்றி சொல்லும்போது என்னடா ஒரு புதுசாக இருக்கு அப்புடின்னு நம்ம இமய விலகாமல் அப்படியே ஸ்க்ரீனில் பார்க்க மாதிரி முடியுது சமீப காலமாக இந்த போதைப் பொருளை மையப்படுத்திய படம் பார்த்து பழகி போன நமக்கு திடீர்னு ஒரு தெருக்கூத்து அப்புடின்னு நம்ம ஒரு பண்பாட்டு கலையை சொல்லும் விலகாமல் அப்படியே படம் பார்க்குற மாதிரி ஒரு மன நிறைவு கிடைச்சது ரொம்ப திருப்தியாக ஒரு தான் நம்ம புள்ளி சொல்லலாம் பொதுவாக எல்லாருக்கும் தெரியும் ஆரம்பத்தில் வந்து தெருக்கூத்து வந்தது தெருக்கூத்தை தாண்டி அப்புறம் நாடகம் வந்தது அந்த நாடகத்தை தாண்டி அப்புறம் சினிமா வந்தது இப்போ ஒவ்வொரு காலத்துலேயும் ஒன்று ஒன்று மிஞ்சி மிஞ்சி வர்றது காலத்தின் கட்டாயம் அது இயற்கை மட்டும் சுழற்சி முறை அப்படி கூட சொல்லலாம் பட் இருந்தாலுமே என்றைக்குமே இதுக்கெல்லாம் ஆரம்பம் புள்ளி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தெருக்கூத்து தான் இன்னைக்கு எல்லா கிராமங்களையும் சரி நகரங்களையும் சரி எவ்வளோ மல்டிபிளெக்ஸ் என்னென்ன வந்தாலும் சரி இதுக்கும் ஆரம்ப புள்ளி வந்து நம்ம தெருக்கூத்து தான் அதை வந்து யாரும் மறக்கவே முடியாது தெருக்கூத்துக்குன்னு அவ்வளோ பெரிய இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊரில் கிராமமாக இருக்கட்டும் நகரமாக இருக்கட்டும் சர்வே மாதிரி பண்ணாலும் கூட இந்த தெருவில் வந்து எத்தனை ஒரு ஊரில் போனீங்கன்னா ஒரு எத்தனை இன்ஜினியர் இருக்காங்க எத்தனை டாக்டர் இருக்காங்க எத்தனை பிஎஸ்சி படித்தவங்க இருக்காங்க அட்வொகேட் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எண்ணிக்கை வந்து ஒரு தெருக்கு ரெண்டு பேர் மூணு பேர் அப்படி இருந்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த தெருக்கூத்து நாடக கலைஞர் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முள்ளே தேடி பார்த்தாலாம் ஆயிரம் பேர் இருப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கே சந்தேகமாக தேர்ச்சி ஏன்னா அந்த தெருக்கூத்துன்றது இன்றைக்கி வந்து ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் தான் திருநெல்வேலி மதுரை நம்ம வடார்கடு தென்னார்காடு வேலூர் இந்த சர்க்கிளில் தான் இருக்கிற மாதிரி நான் ஒரு கேள்விப்பட்டேன் மற்ற எந்த ஊரில் இருக்குது அப்படிங்கிற விஷயம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக தெரியல ஆனால் இந்த கலை வந்து பாரம்பரியமாக அழிக்கப்பட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயமும் இருக்குது பட் இருந்தாலும் பொதுவாக சினிமாவாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் இல்லை எல்லாத்துறையாக இருக்கட்டும் இப்போ ஒரு விவசாய ஒரு விவசாயி இருக்காருன்னா விவசாயி வந்து என் பழப்பு இதோடு போட்டு நீயாவது படித்து நல்லா வந்துடுறா அப்படிம்பாங்க ஒரு ஒவ்வொரு தொழிலையும் பார்த்தீங்கன்னா என் கஷ்டம் என்னோட போட்டு நீயாவது படிச்சு நல்லா நல்லா முன்னேறும் சொல்லுவாங்க ஆனால் தெருக்கூத்துக்கு மட்டும் அப்படியும் வரவே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா தெருக்கூத்துன்றது வந்து மற்ற இது மாதிரி சாதாரணமாக நம்ம இட போட்டு சொல்லிட முடியாது இப்போ நாடகம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜை நம்ம பார்வையாளர்கள்லாம் அப்படி ஸ்டேஜை மட்டும் தான் பார்த்துருக்கோம் அதேமாதிரி திரையரங்கம் அப்படின்னா நம்ம தேட்டரில் உட்காந்தாம டவுன் கும்பல அந்த ஸ்க்ரீனில் தான் இருக்கும் ஆனால் தெருக்கூத்து வந்து அப்படி இல்லை தெருக்கூத்து போட்டாங்கன்னா அதில் இடது பக்கம் வலது பக்கம் முன்பக்கம் பின்பக்கம் நாலா பக்கம் பார்க்குற மாதிரி ஒரு வசதி வீட்டு மாடியிலேருந்து பார்க்கலாம் சைக்கிளில் போயிட்டு பைக்கில் போயிட்டு பஸ்ஸில் போயிட்டு காரில் போயிட்டு டீ கடையில் டீ குடிச்சிக்கிட்டே திண்டியில் உட்காந்தே சாப்பிட்டுக்கிட்டே அப்படி மாதிரி பார்க்கறதுக்கான ஒரு இது நம்ம தெருக்கூத்துறது ஏன்னா தெருக்கூத்துன்றது வந்து ஏன் அது வளர்ந்து வரலன்னா அந்த தெருக்கூத்து ஒரு கஷ்டமான காரியம் தான் ஏன்னா இன்றைக்கி நம்ம நவீன காலத்தில் இருக்கோம் ஒரு படப்பிடிப்பை பிடிச்சிட்டு டப்பிங் பேசி இசையை சேர்த்து அப்படி இப்படி எப்போ தொழில்நுட்பத்தில் வந்து நம்ம ரொம்ப பிரம்மாண்டமாக காமிச்சிடும் ஆனால் தெருக்கூத்தில் வந்து அப்படி கிடையாது ஏன்னால் அவங்களே இசையமைக்கணும் அவங்களே பாடணும் இது வந்து டூப்பு கிடையாது அவங்க சொந்த குரலில் பாடணும் கத்தி பேசணும் அவங்க கத்தி பேசுறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா பார்வையாளர்கள் நம்மளை கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் அவ்வளோ இதானதை இப்படி கத்தி பேசுறத வந்து கத்தி கத்தி ஒரு ஒரு ஷோ முடிச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்க வந்து ரெண்டு நாளைக்கு அவங்களால பேச முடியாது சாப்பிட முடியாது அந்த அளவுக்கு அவங்க தொண்டை கட்டிக்கிறோம் அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க ஸோ நம்ம கஷ்டம் நமக்கு பிள்ளை வரக்கூடாது அப்படிங்கிறதுல அந்த இது இருப்பாங்க ஆனால் அதே வந்து ஒரு சினிமாவிலேயே அரசியலாம் நினைச்சு பார்த்தா நடக்குமா சினிமாவில் வந்து அரசு வாரிசு அரசியல்ங்கிறது சினிமாவில் வாரிசுங்கிறது தொடரும் அரசியலையும் தொடரும் ஆனால் இந்த தெருக்கூத்து மற்ற விவசாயங்கள் மற்ற இதர தொழில்களை பார்த்திங்கன்னா என் கஷ்டம் என்னோட போட்டோம் பிள்ளைங்க நீங்கள் வராதீங்க அப்படிங்கிறதான் பார்ப்பாங்க சும்மா ஒரு நகைச்சுவைக்காண்டி அடுத்ததாக நம்ம மூத்த குடி சொல்லுவங்களே இப்போ சினிமாவுக்கெல்லாம் தாத்தா நாடகத்துக்கெல்லாம் அப்பா அப்படி தான் நம்ம தெருக்கூத்தை சொல்லணும் ஏன்னா தெருக்கூத்து வந்து எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத பழைய இதிகாசங்களில் நிறையா அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பில்லா படத்தில் அஜித் சார் ஒரு பாட்டு வருவோம் சேவல் கொடி பறக்கிறதுட அந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு மூத்த முதல் ப கலை வந்து தெருக்கூத்தை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க முதல் கடவுள் சேவல் அப்படிங்கிறத அதாவது முருகனை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி இன்றைய கவிஞர்களும் சரி பழைய இலக்கிய கவிஞர்களும் சரி அந்த திருக்கூத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க தெருக்கூத்து வந்து ஏன் அந்தளவுக்கு ஒரு முக்கியத்துவம் அப்படின்னா அதில் வந்து பீதி பீதியாக தண்ணி கத்த கத்தி பேசுவாங்க அப்படி பேசி தான் ஜனங்களை கவர் இருக்காங்க ஏன்னா படித்தவங்க வந்து இதிகாசங்கள் நூல்களை பார்த்து அந்த வரலாறு தெரிஞ்சுக்குவாங்க படிக்காத பாம்பர மக்களுக்கு வந்து நம்ம மயானகண்டா இதிகாச புராணங்கள் ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இவங்க தெருக்கூத்து மூலமாக விளக்கி சொல்லுவாங்க ஸோ படிக்காதவங்களுக்கெல்லாம் அதுதான் அந்த தெருக்கூத்து தான் ஒரு ஒரு ஊடகம் மாதிரி இருந்திருக்கு படிக்க படித்தவங்க படிச்சுக்கோங்க படிக்காதவங்களுக்கு இது தான் அன்னைக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது இப்படி தான் அதோடய காலங்கள் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் வளர்ந்து வந்து இன்றைக்கி வந்து அடையாளம் தெரியாமல் இருக்குது அதை இன்றைக்கி இந்த தயாரிப்பாளர்கள் வந்து இந்த இயக்குநர்கள் வந்து இந்த படத்தை கொடுத்து இது இன்னும் மறையலை இன்னும் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இன்றைய டூ கிட்ஸும் சரி இதுக்கு முந்தைய இது இந்தியக்கு முந்தைய தலைமுறைகளையும் இதை பார்த்துருக்காங்களா அப்படிங்கிற தெளிவாக தெரியல நான் பார்த்துருக்கேன் பட்டு பார்க்காதவங்குள்ள இப்படி ஒரு கலை இருந்துச்சா அப்படிங்கிற தெரிய ஒரு வாய்ப்பாக தான் நம்ம பார்க்க முடியுது இந்த படத்தில் இளையராஜா மிகப்பெரிய படமாக இருக்கார் ஏன்னா படம் ஆரம்பிக்கும் போதே அந்த முதல் பாகத்திலலாம் பார்த்திங்கன்னா அந்த இசை வந்து நம்மளை மனசை வருடுற மாதிரி அவ்வளோ அழகாக வரும்போது சரி நம்ம ராஜா சார் இன்னும் ஃபீல்டில் நிற்கிறார் இன்னும் என்ன அடிப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருது அதை தான் இந்த படத்தில் ஆடை அலங்காரங்கள் அந்த தெருக்கூத்து நடனங்கள்லாம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது இந்த தெருக்கூத்து நடனங்கள் அந்த ஆடை அலங்காரம்லாம் அவ்வளோ எளிதாக நம்ம மற்ற படத்தில் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றுற மாதிரி விஷயம் கிடையாது ஏன்னா இது அவ்வளோ வேலைப்பாடு அந்த கலை இயக்கம் இந்த ஆடை அமைப்பாளருக்கும் வந்து மிகப்பெரிய சவால் இந்த படம் ஸோ அந்தளவுக்கு நுணுக்கமான வேலை மற்ற படத்தை மாதிரி நினச்சவன்னு ரொம்ப எளிதாக செட்டு போகிற விஷயம் கிடையாது இது அவ்வளோ கஷ்டமான வேலையாக கஷ்டமாக பண்ணியிருக்காங்க நம்ம எளிதாக பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு நல்லா ரெண்டு வார்த்தை சொல்லிடுவோம் ஆனால் இந்த படத்தில் எல்லாரோட உழைப்பும் எடிட்டராக இருக்கட்டும் கேமராமேனாக இருக்கட்டும் எல்லாரோட தொழில்நுட்ப கலைஞரும் மிக சிரமம் எடுத்து பண்ணியிருக்காங்க அந்த உழைப்பை நம்ம உதாசீனப்படுத்தாமல் நல்லா மரியாதை கொடுக்கணும் நம்ம பண்பாட்டை பற்றி சொன்ன ஒரு படத்தை வந்து நம்மளாம் பாராட்டணும் பார்க்கணும் அப்படிங்கிறது காலத்தின் கட்டாயம் அவசியமும் கூட சேத்தன் நடு நடுவில் சினிமாவில் வருவார் திடீர்னு சீரியலில் வருவார் இந்த படத்தில் வந்து அந்த தெருக்கூத்து துவாத்தியாரா வந்து ரொம்ப ஒரு மிரட்டல் நடிப்பில் வந்து மிரட்டியிருக்காரு அம்மு அபிராமி அவங்க படமெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சினிமாவில் பார்த்த வரைக்கும் அவங்க தேர்வு செய்கிற படங்கள்லாம் மிக சிறந்த படமாக தான் செய்கிறாங்க அதை நடித்தா ஃப்யூச்சரில் வந்து தமிழ் சினிமாவில் இவங்களோ ஒரு நல்ல இடத்துக்கு வருவாங்க அப்படிங்கிறது என்னோட ஆசைக்க முடியாத நம்பிக்கை ஏன்னால் அவங்க படங்கள் தேர்வும் சரி நடிப்பும் சரி அவங்க நடிப்போட வெளிப்பட அந்த வசன உச்சரிப்பு அந்த முக ரொம்ப கரெக்டாக வெளிப்படுத்துகிறாங்க அதை தாண்டி இந்த படத்தில் இயக்குனர் அவரே பாரி இளவல்கள் அவரே எழுதி இயக்கி நடிச்சிருக்காரு நேரில் பார்க்குறதுக்கு படத்தில் பார்க்குறதுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மந்தம்லாம் அவ்வளவு அழகாக நடிச்சிருக்காரு படம் ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கு இந்த நம்ம பண்பாட்டை சொன்ன படத்தை நம்ம மறக்காமல் தேட்டரில் பார்த்து கொண்டாடுறது நம்ம கடமை வணக்கம்